எல்லோருக்கும் வணக்கம். 2023 ஆண்டு ஆவணி சதுர்த்தியை நம்ம எல்லாருமே விநாயகர் சதுர்த்தியா செலிப்ரேட் பண்றோம். நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி கலெக்ஷன்ஸ்ல நம்மளுடைய அலங்கார்ஸ்ல எவ்வளவு விதமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கறத தான் உங்களோட இந்த பதிவுல நான் பகிர்ந்துக்க போறேன். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான தாமரை கமலத்துல அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகர் அழகா ஒரு 1 feet செய்யப்பட்டிருக்கு. ஒரு 10 inches விட்டுல அழகா ஒரு தாமரை கமலம் இருக்கு. முழுவதுமான தாமரை கமலத்துல அழகா ஐயா உட்கார்ந்துருக்காரு. லட்டுவை கையில ஏந்திட்டு அவருடைய துதிக்கையிலையும் ஒரு லட்டுவைய வச்சிருந்துருக்காரு. இதுல குட்டியா இந்த இடத்துல ஒரு சின்ன மூஞ்சுரலியும் கொடுத்துருக்காங்க. எரி வாகனத்தோட ரொம்ப அழகா தாமரை கமலத்துல இருக்கக்கூடிய இந்த விநாயகர் நம்மளுடைய புது வரவா இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வந்திருக்காங்க. இந்த விநாயகருடைய ரேட்டு 3950 rupees, 3950. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த விநாயகரும் அழகா ஒரு 1 feet செய்யப்பட்டிருக்கக்கூடிய விநாயகர் சிலை தான். இந்த விநாயகர் சிலையில அழகா மோதகத்தை கையில எடுத்து வச்சுட்டு ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய இந்த போஸ்டர்ல விநாயகர் சிலை அமைந்திருக்கு. இதுலயுமே அழகான ஒரு மூஞ்சூரோட ரொம்ப அழகா அவருடைய வஸ்திரங்களெல்லாம் ரொம்ப அழகா போட்டு அமைச்சிருக்காங்க. இந்த விநாயகர் சிலையினுடைய ரேட்டு 3950 rupees. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த விநாயகர் அழகா ஒரு செம்பருத்தி மலர்ல அமர்ந்திருக்க மாதிரி இருக்கு. கையில லட்டுவோட அழகா ஆசிர்வாதம் பண்ணிட்டு இந்த செம்பருத்திக்குள்ள அழகா உட்கார்ந்துருக்காரு. இந்த விநாயகரும் புதுசா நம்மளுடைய கடைக்கு வந்திருக்கக்கூடிய புது வரவு தான். இந்த விநாயகருடைய விலை 2550 rupees வரும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அப்ட்ராக்ட் ஸ்ட்ரோக்ல அழகா திவான்ல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் தான். இந்த விநாயகர் அப்ட்ராக்ட் ஸ்டைல்ல ரொம்ப அழகா செய்யப்பட்டிருக்கு. காதுகள் எல்லாம் நல்ல அழகா செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலை ரொம்ப ஒரு ஹைட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1 feet ஹைட் இருக்கும். இந்த சிலையினுடைய ரேட்டு 4950 rupees. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அப்ட்ராக்ட் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு கணேஷா நல்லா கிரீடம் தரித்து ஒரு அப்ட்ராக்ட் ஃபீல்ல கொடுத்துருக்காங்க. கையில மோதகமும் ஆசீர்வாதத்தோட இருக்கக்கூடிய இந்த விநாயகர் ஒரு கற்றளை வடிவத்துல செய்யப்பட்டிருந்தாலும் ரொம்ப அழகா ஒரு மல்டி கலர்ல செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையினுடைய உயரமும் ஒரு 12 inches ஹைட் இருக்கும். அதாவது 1 அடி பொம்மை இது. இந்த பொம்மையினுடைய விலை 2950 rupees, 2950 rupees. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான அப்ட்ராக்ட் ஸ்டைல் விநாயகர் இந்த விநாயகரமும் அழகா ஆசிர்வாதத்துல மோதகத்தை கையில வச்சிட்டு இருக்க மாதிரி அப்ட்ராக்ட் ஸ்டைல்ல செய்யப்பட்டிருக்கு. இவருடைய துதி கையில பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் பேட்டர்ன் மாதிரி செய்திருக்காங்க. இந்த விநாயகருடைய ரேட்டு 2350 rupees வரும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அப்ட்ராக்ட் ஸ்டைல் விநாயகருமே ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்டிருக்கு. ஒரு கற்சிலை அதாவது கல்லின் மேல அமர்ந்திருக்க மாதிரி ஒரு பேட்டர்ன் செய்திருக்காங்க. இவருடைய அந்த திருநாமம் பாத்தீங்கன்னா இந்த பட்டையோடதோட சேர்த்து ரொம்ப அழகா செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா கிரீடம் தரித்து இருக்கக்கூடிய இந்த சிலையினுடைய விலையும் 2950 rupees. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அப்ட்ராக்ட் ஸ்டைல் கணேஷா தான். ஆனாலும் அப்ட்ராக்ட் ஸ்டைலே கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணப்பட்டிருக்கு. இதுவுமே ஒரு 1 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் சிலை தான். இந்த விநாயகர் சிலையில ரொம்ப அழகா ஆசீர்வாதத்தோட கையில லட்டுவோட அமர்ந்திருக்காரு. இந்த கலர் காம்பினேஷனே நல்ல வைப்ரண்டா இருக்க மாதிரி இருக்கு. இந்த சிலையினுடைய விலையும் 3100 rupees வரும். 3100 rupees. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த விநாயகர் அழகா ஒரு பேக்ட்ராப்போட செய்யப்பட்டிருக்கு. இந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப வைப்ரண்டா இருக்கு. இந்த விநாயகருடைய ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படியே எலிஃபென்டோட ஃபேஸையே ரெப்ளிகேட் பண்ற மாதிரி செய்யப்பட்டிருக்கு. அழகா உங்களுக்கு இந்த ஆசிர்வாதத்தோட லட்டுவோட சேர்ந்த மாதிரியான பீஸ். இந்த சிலையினுடைய டோட்டல் உயரம் வந்து ஒரு 14 inches இருக்குது. இந்த சிலையினுடைய விலை 3550. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த சிலையுமே அழகான ஒரு பேக்ட்ராப்ல கீழே ஒரு பேஸ் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அதுல அழகா அமர்ந்திருக்காரு. ஆசீர்வாதத்தோட மோதகத்தோட அழகா ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேஸ் வித் இந்த கிரீடத்தோட செய்யப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அழகா அவருக்கு திருநாமம் வரைஞ்சிருக்காங்க. இந்த சிலையினுடைய விலை 3100 rupees வரும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான லட்டு கணேஷ் அழகா தன்னுடைய கையில ஒரு பிளேட்ல ஃபுல்லா லட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு.
தாமரை கமலமும் அவருடைய ஆயுதங்களையும் அழகா தரிச்சு ரொம்ப அழகான ஒரு வஸ்திரத்துல செய்யப்பட்டிருக்கு. அவருடைய பாதமானது ஒரு தாமரை பீடத்துலதான் நிறுத்தி வச்சிருக்காங்க. இவரு ராஜகணபதியா அழகா உட்கார்ந்துருப்பாரு. அவருக்கான எல்லா உணவுகளுமே பரிமாறப்பட்டு மூஞ்சூரோட சேர்ந்து காட்சியளிக்கக்கூடிய இந்த சிலையினுடைய உயரம் கிட்டத்தட்ட ஒரு அடி இருக்கும், அதாவது 13 inches இருக்கு. இந்த சிலையினுடைய விலை 4,850 ரூபாய், 4,850. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த செந்தூர கலர்ல இருக்கக்கூடிய அஷ்ட கணபதி தான். அழகா மரக்கிளைகள்ல 8 கணபதி உட்காந்துருக்காரு. 8 directions, அதாவது 8 திசைகளிலிருந்தும் அவர் நம்ம காக்கிறதா அர்த்தம் பண்ணி இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. 8 கணபதியுமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வித்தியாசப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த சிலையினுடைய டோட்டல் உயரம் வந்து ஒரு 15 inches ஹைட் இருக்கு. இதனுடைய விலை 3,600 ரூபாய். இதுலயே இதே மாதிரி பேட்டர்ன்ல கொஞ்சம் சின்ன சைசஸ்லயும் நம்மள்கிட்ட கிடைக்கும். இந்த சிலையினுடைய உயரம் பாத்தீங்கன்னா 7.5 inches ஹைட் இருக்கும். இவருமே அழகா இந்த செந்தூர கலர்ல செய்யப்பட்டிருக்காரு. இந்த சிலையினுடைய விலை 1450 rupees, 1450. இதுலயே அழகா இந்த மாதிரி பேட்டர்னும் செய்யப்பட்டிருக்கு. அழகாவது ஒரு குன்று மாதிரி பேட்டர்ன் செய்திருக்காங்க. அந்த குன்றுமே பாத்தீங்கன்னா, அதாவது அந்த மவுண்டன் மாதிரி ஸ்ட்ரக்சருமே ஒரு விநாயகர் மாதிரி செய்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் 8 கணபதியும் தனித்தனியா வச்சிருக்காங்க. இந்த கணபதிய நீங்க இந்த மாதிரி தரையிலயும் வச்சு பூஜையிலயும் வச்சுக்கலாம். இல்ல வால் மவுண்டா நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் வால்ல ஹேங் பண்ணியும் நம்ம ஷோ பண்ணிக்கலாம். இந்த சிலையினுடைய உயரம் ஒரு 8 inches வரும். இந்த சிலையினுடைய ரேட்டு 1450 rupees. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான கணபதியுமே அழகா அங்கவஸ்திரத்தோட கீழ்பாசு கட்டிட்டு அழகா ராஜாங்கமா சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. பக்கத்துல ஒரு திவான் வச்சிருக்காங்க. திவான் கணேஷ்னு சொல்லக்கூடிய இந்த விநாயகருடைய டோட்டல் உயரம் ஒரு 14 inches வருவாங்க. இவங்களுடைய இந்த பிரெத் வந்து 7.5 inches, இந்த விட்டு வந்து 10 inches வரும். இந்த சிலையினுடைய விலை 3,850 ரூபாய். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான கருமை நிறத்துல இருக்கக்கூடிய விநாயகர் இந்த மாதிரி மொட்டை தலையோட அழகா இந்த இயர்ஸ் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. மல்டி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வஸ்திரத்துக்கு. நல்ல ட்ரெடிஷ்னலான பிந்தி இந்த துதிக்கையில வச்சிருக்காங்க. மோதகத்தோட அழகா ஆசிர்வாதம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த விநாயகருடைய டோட்டல் ஹைட் ஒரு 12 inches, 1 அடி சிலை. ஆனா நல்லா பல்கா செய்திருக்காங்க. 1 அடி உயரமும் 1 அடி அகலமும் கொண்டு இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையினுடைய விலை 5,600 ரூபாய், 5,600 rupees. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான வெள்ளை நிற கணபதி அழகா டர்பன் அணிஞ்சு நமக்கு உட்காந்துருக்க மாதிரியான ஒரு சிலையா கொடுத்திருக்காங்க. கையில மோதகத்தோட இருக்காரு. இவருடைய துதிக்கை ரொம்ப அழகா கியூட்டா செய்யப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற இந்த கோல்டு பினிஷர்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ல செய்திருக்காங்க. இது வந்து மார்பிள் டஸ்ட் வித் ஃபைபருங்கிற மெட்டீரியல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டிசன்ஸ் சொல்லக்கூடிய ஆர்டிசன்ஸ் பீப்புள் டைரக்டா ஒர்க் பண்ணப்படுற பீஸ். இந்த சிலையினுடைய டோட்டல் ஹைட் வந்து ஒரு 15 inches இருக்கும். இதனுடைய ரேட்டு 6,500 rupees. இதே சேம் மெட்டீரியல்ல அழகா ஒரு ரேடியம் ஸ்டைல்லையும் கொடுத்துருக்காங்க. ரேடியம் ஸ்டைல்ல மல்டி கலர்ல வஸ்திரம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டர்பன் கட்டிருக்காங்க. ரொம்ப அழகாவும் நேர்த்தியாவும் செய்யப்பட்டிருந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரேடியம்ல செய்யப்பட்ட இந்த சிலை 4,950 rupees. இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு 15 inches உயரத்துல இருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க ரொம்ப அழகான இந்த ட்ரெடிஷ்னல் விநாயகர் இந்த சிலை வந்து கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல செய்யப்பட்டிருந்தாலுமே ரொம்ப கியூட்டா அழகா செய்திருக்காங்க. அவருடைய துதிக்கை பாருங்க எத்தனை சுழியத்துல நின்று இருக்கு அப்படின்னு சொல்லி கையில மோதகத்தோட அழகான ஒரு சம்மணத்துல ரொம்ப அழகா சூப்பரா ஒரு முத்திரையோட உட்கார்ந்துருக்காங்க. ரெண்டு பக்கமுமே ஒரு லோட்டஸ் வச்சிருக்காங்க. ரெண்டு கையிலயுமே தாமரை கமலத்தை கையில எழுதி வச்சிருக்காங்க. இந்த விநாயகர் ரொம்ப அழகா கியூட்டா இருக்காரு. இவருடைய டோட்டல் உயரம் வந்து 1 feet இருக்கும், 12 inches ஹைட்டு. இவருடைய ரேட்டு 3,200 rupees. மார்பிள் டஸ்ட் ஃபைபர்ல நல்ல ஃபிளாரசன் கலர்ல கலர் பண்ணப்பட்டிருக்கு. இவருடைய ஐஸ் எல்லாம் ரொம்ப அழகா நேர்த்தியா வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருக்கிற கணேஷா இவர். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ரொம்ப அழகான வடிவமைக்கப்பட்ட சிந்தாமணி கணேஷ்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெடிஷ்னல் கணேஷ் தான். இவர் நல்ல வளமுறியா தன் கலசத்தை தன்னுடைய தும்பிக்கையில ஏத்திட்டு அழகா ஒரு லட்டு பிளேட்ட கையில வச்சிருக்காரு. மூஞ்சிருமே பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல செய்திருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பீடத்துல அமர்ந்திருக்காரு.
இவர் வந்து ஒரு ராஜ கணபதினு சொல்லுவாங்க. சிந்தாமணி கணேஷ்லயே ராஜ கணபதி அமையறது ரொம்பவே விசேஷம். இந்த சிந்தாமணி கணேசனுடைய ரேட் வந்து 6950 ருபீஸ் வரும். இது ஃபைபருங்கிற மெட்டீரியல்ல செய்யப்பட்டிருக்கு. இந்த விநாயகரை அழகா நான் ஒரு எலிஃபென்ட் ஸ்டூல் மேல அமர்த்திருக்கேன். இந்த ஸ்டூல் பார்த்தீங்கன்னா ஒரு உடன்ல செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்டூல் வந்து ரொம்ப அழகா இந்த மாதிரி ஒர்க் பண்ணப்பட்டிருக்கு. குந்தன் ஸ்டோன்ஸ் தான் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டூலோட ரேட்டு 1200 ருபீஸ் வருவாங்க. அதுல நான் அழகா இந்த சிந்தாமணி கணேசா அமர்த்திருக்கேன். ரெண்டு பக்கமுமே குபேரர் பொறிக்கப்பட்ட இந்த வெள்ளை நிறத்து யானை ரொம்ப அழகா சூப்பரா செய்யப்பட்டிருக்கு. இந்த எலிபென்டோட டோட்டல் இந்த ஹைட் வந்து 8 inches இருக்கும். இந்த எலிபென்ட் வந்து பேர் 2350 ருபீஸ் வரும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்ட ஒரு ராஜ கணபதி தான். ரெட் கலர் வஸ்திரத்துல கிரீன் கலர் அங்க வஸ்திரம் போட்டு ரொம்ப அழகா ட்ரெடிஷ்னலா ஒரு திவான்ல உட்கார்ந்து இருக்காரு. நல்ல கம்பீரமான தோற்றத்துல அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குடை கணேஷா, அதாவது குடையின் மேல இந்த அழகான வடிவமத்துல இருக்கக்கூடிய இந்த கணேஷா ரேட் வந்து ஒரு 4200 ருபீஸ் வரும். டோட்டலா ஒரு 1 feet ஹைட் இருப்பாங்க. இதே பீஸ்ல சின்னது அழகா ரொம்ப அழகா எல்லோ கலர் வஸ்திரம் ப்ளூ கலர் அங்க வஸ்திரமும் போட்ட மாதிரி இந்த பீஸ் ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்டிருக்க. இந்த பீஸ் வந்து சைசஸ் வந்து ஒரு 9 inches வரும். இதனுடைய விலை 1950 ரூபாய், 1950 ருபீஸ். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ட்ரெடிஷ்னலான கணபதி ரொம்ப அழகா இந்த காதனுடைய வடிவமைப்பு எல்லாம் அழகா செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப ஆர்னமெண்டலா இருக்காரு. இந்த ஆர்னமெண்டலா இந்த ஸ்வஸ்திக் முத்திரையோட சேர்ந்த இந்த விநாயகர் கீழே பாத்தீங்கன்னா அஷ்ட கணபதி இருப்பாங்க. 8 திசைகளுக்கும் உண்டான ஒரு கணபதி இவரு. சோ 8 டைரக்ஷன் கணபதியோட சேர்ந்த இந்த மூல கணபதியும் இருப்பாரு. இந்த கணபதியினுடைய உயரம் 12 inches வர்றது. இந்த கணபதியோட ரேட்டு 3200 ருபீஸ், 3200 ரூபாய். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான ட்ரெடிஷ்னல்லா நல்ல கிரீடம் தரித்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விநாயகர் நல்ல ஆர்னமெண்டலா ஒர்க் பண்ணப்பட்டிருக்கு. ஆசீர்வாதத்தோட கையில மோதகத்தோட அழகா அமர்ந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 உயரம் இருக்கக்கூடிய, அதாவது 18 inches உயரம் இருக்கக்கூடிய இந்த அழகான கணபதி நல்ல ஒரு திருநாமத்தோட அமர்ந்திருக்காரு. இவருடைய விலை 4600 ரூபாய், 4600 ருபீஸ். இதே பேட்டர்ன்ல அழகா ஒரு பிளாக் கலர் பேட்டர்ன்லயும் செய்யப்பட்டிருக்கு. ஃபுல்லா கருமை நிறத்துல திருநாமத்தோட அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாத் கணபதி ரேட் வந்து 4800 ருபீஸ். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ட்ரெடிஷ்னலா கிரீடம் தரித்த அழகா அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகர், இந்த விநாயகர் டோட்டலா ஒரு 2 feet உயரத்துல இருக்காரு. இந்த விநாயகருடைய ரேட்டு 13200 ருபீஸ். ரொம்ப அழகாவும் நேர்த்தியாவும் வடிவமைக்கப்பட்ட இந்த சிலை ரொம்ப கியூட்டா செய்யப்பட்டிருக்கு. நல்ல எக்ஸ்பிரஷனோட இருக்கக்கூடிய சிலை இது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான 2 feet உயரம் இருக்கக்கூடிய சிலை நல்ல பல்கா நல்ல பெரிய பீஸா கொடுத்திருக்காங்க. ரொம்ப அழகா நேர்த்தியாவும் மல்டி கலர்ஸ்ல ஒர்க் பண்ணப்பட்டிருக்கு. நல்ல ஆர்னமெண்டலா செய்யப்பட்ட இந்த சிலை மார்பிள் டஸ்ட் ஃபைபரால செய்யப்பட்டிருக்கு. நீங்க தண்ணி விட்டு அலம்பினா கூட இதுல இருக்க கலர்ஸ் எதுவுமே ஃபேட் ஆகாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலா செய்யப்பட்டிருக்க விநாயகர் இந்த சிலை. இந்த சிலையினுடைய ரேட்டு 13600 ருபீஸ். அதே சேம் சைஸ்ல ரொம்ப அழகா பிளாக் கலர்ல, அதாவது கருமை வண்ணத்துல அழகா செய்யப்பட்டிருந்த இந்த விநாயகர், இந்த விநாயகருடைய விலையுமே 13600 ரூபாய் வரும். ரொம்ப அழகா ஒரு கோல்டன் பினிஷ்ல டச் பண்ணிருக்காங்க. நேர்த்தியா செய்யப்பட்டிருக்கு. இதுலயே இன்னொரு கலரும் இருக்கு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த சிவப்பு வண்ணத்துல இருக்கக்கூடிய விநாயகர், இவருமே 2 feet உயரத்துல ரொம்ப அழகா பல்கா செய்யப்பட்ட பீஸ் தான். ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்டிருக்கு. அந்த கிரீடத்தில இருந்து ஆரம்பிச்சு அவருடைய ஆர்னமெண்ட் எல்லாம் ரொம்ப நேர்த்தியா செய்திருக்காங்க. இந்த சிலையினுடைய விலையுமே 13600 ரூபாய், 13600 ருபீஸ். இதுல இன்னொரு கலருமே இருக்கு. இந்த பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கிரீன் அண்ட் பிங்க் டோன்ல அந்த ஸ்கின் டோன் பண்ணப்பட்டு அவருடைய வஸ்திரங்கள்லாம் ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்டிருக்கு. கீழே அழகான ஒரு பேஸ் மேல அவர் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகருமே 13600 ருபீஸ் வரும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான சூப்பரா அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு விநாயகர் நல்ல ஆஜானுபாகுவா, அதாவது ரொம்ப நல்ல கம்பீரமா அமர்ந்திருக்காரு. ஒரு திவானோட சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விநாயகருடைய டோட்டல் ஹைட் ஒரு 2 feet இருக்கும். இந்த விநாயகருடைய ரேட்டு 12500 ருபீஸ்.
தமிழக கைவினையாளர்களால ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்ட இந்த மண் சிலைகளும் நம்மளுடைய அலங்கார் ஷாப்ல கிடைக்குதுங்க. இந்த சிலை கரெக்டா ஒரு 2 feet உயரம் இருக்கும். சுட்ட மண்ணால செய்யப்பட்ட இந்த கணபதி அழகா மல்டி கலர்ல வர்ணம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சிலையினுடைய ரேட்டு 4,800 rupees. ரொம்ப அழகா நேத்தியா ஒரு மார்பிள் டஸ்ட் ஃபைபர்ல செய்யப்பட்ட இந்த வெள்ளை நிறத்து கணபதி ரொம்ப அழகான ஆர்னமெண்டல்ல செய்திருக்காங்க. இந்த லட்டு கணபதியும் நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல கிடைப்பாங்க. இந்த விநாயகருடைய டோட்டல் உயரம் ஒரு 1 அடி இருப்பாரு. இந்த விநாயகருடைய விலை 3,950 rupees, 3,950 rupees வருவாங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ல இருக்கு. எல்லா கலெக்ஷனையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் ஆனா உங்களுக்கு இதுல எந்த பொருள் விருப்பமா இருக்கும், எந்த சிலையை நீங்க வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் பிக்சர் எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுங்க. கொடுக்கும் பொழுதே உங்களுடைய பெயரும் நீங்க எந்த ஊர்ல இருந்து எங்களை கான்டாக்ட் பண்றீங்க அப்படிங்கறத தகவலையோடு சேர்த்து கொடுங்க. உங்க நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான தகவலை நாங்க வாட்ஸ்அப்லயே ஷேர் பண்றோம்.